வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு வர்றோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பா பாருங்கள் ஆதரவு தல் ஆரவு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் எங்களை நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஜாதகம் என்னிடம் பார்க்கலாம் குறஞ்சது நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்று குறைஞ்சது மூணு நாள் ஆகும் நானே உங்களை உங்களுக்கு பிடித்த நேரத்தில் நானே உங்களை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகத்துக்கான பலன் சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் குபேரன் வாசம் செய்ய வேண்டுமா குபேரன் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணுமா அப்படின்னா சந்திரன் தான் குபேரன் சந்திரனுடைய கண்தட்டு தண்ணி ஸோ மழை நீர் இந்த பூமிக்கு ஒரு குபேரன் மழை பெய்யும் பொழுது ஒரு அகண்ட பாத்திரத்தில் நீர் பிடித்து அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் சேமித்து அதில் கோமியம் கலந்து உங்கள் வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறணும் வாரத்தில் வெள்ளிக்கிழமை நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்று வீடெல்லாம் அலசி சுத்தம் பண்ணி கோமியம் தெளிச்சுட்டு இந்த பிடிச்சு வச்சுருக்கக்கூடிய தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் குபேரன் கண்டிப்பாக வாசம் செய்வார் தொடர்ந்து உங்களுடைய பண வரவும் பண உயர்வும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மகாலட்சுமியும் குபேரனும் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்வார்கள் சந்திரன்தான் குபேரன் கிரகங்கள்லேயே சந்திரன்தான் குபேரன் ஸோ இந்த பூமிக்கு இயற்கையாக வரக்கூடிய நீர் பிரபஞ்சத்துலேருந்து காற்று வந்து மாறி அதாவது மேகங்களுடன் கலந்து குளிர்ந்த காற்று வீசி மேகத்தோடு மூதி இயற்கையாக வரக்கூடிய வரவு மலை அந்த மலைதான் குபேரன் ஸோ அந்த நீரை சேமித்து வச்சு அதில் கோமியம் கலந்து வீடு முழுக்க வெள்ளிக்கிழமை காலையில் வீடு சுத்தம் பண்ணுறவங்க வீடு சுத்தம் பண்ணி இந்த மழை நீரை தெளித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குபேரன் நிச்சயமாக வாசம் செய்வார் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்